ஏழாம் நாள் சமணசானவர் தேவ மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதின் பேரில். முதலாவது, இந்த பரம ரகசியத்தில் சர்வேசனுடைய நேசம் விளங்குகிறது. இரண்டாவது, தேவசுதனுடைய மனத்தாழ்ச்சி விளங்குகிறது. மூன்றாவது, தேவ மாதா பெற்ற மகிமை விளங்குகிறது. முதலாவது, சர்வேசுரன் உலகத்தை மீட்பதற்காக நமக்கு சரிசமமாயிருக்கிற தம்முடைய ஏக குமாரன் மனித அவதாரம் எடுக்க சித்தமாகி கன்னிமரியா இடத்தில் ஒரு சம்மணசை அனுப்பி தமது சித்தத்தை வெளிப்படுத்தினார். இந்த கன்னிகை தமக்கு சொன்ன மங்கள வார்த்தைகளை மிகுந்த தாழ்ச்சியோடு கேட்டு தேவ சித்தத்திற்கு உட்பட்டு சுதனாகிய சர்வேஸ்வரனை தமது திரு உதிரத்தில் பிள்ளையாக தரித்தாள் என்பது சரித்திரம். இந்த பரம ரகசியத்தில் சர்வேஸ்வரன் தமது அளவில்லாத நேசமும் மிகுதியான தயாளமும் அளவறுக்கப்படாத ஞானமும் விளங்க செய்தார். ஆகையால் பாவ விமோசனம் செய்வதற்கு சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்து தமது இரத்தமெல்லாம் சிந்தி பாவமானது சகல பொல்லாப்புகளிலும் மிகப்பெரிய பொல்லாப்பாய் இருக்கிறது என்று அறிய கடவோம். அத்துடன் நமது மீட்பருக்கு தாயாக சர்வேஸ்வரன் கன்னிமரியாவை தெரிந்து கொண்டதினால் அவருடைய தயாளத்திற்காக தோத்திரம் சொல்லி தேவ மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன வானதுதரோடு இணைந்து அன்னையை நாம் வணங்குவோம். இரண்டாவது, தேவ மாதாவின் திரு உதரத்தில் மனித அவதாரம் எடுத்த சுதனாகிய சர்வேஸ்வரன் நம்மை மிகவும் தாழ்த்தி கொண்டார். எப்படி எனில், நோவுக்கும் சாவுக்கும் எட்டாதவருமாய் சர்வத்துக்கும் வல்லவருமாய் அளவில்லாதவருமாய் இருக்கிறவர் மனித அவதாரத்தின் வழியாக சாவு நோவு வேதனை முதலான நிர்பந்தங்களுக்குட்பட்டு பாவத்தினால் தமது பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு வந்த அவமானங்களை பரிகரிக்க வேண்டுமென்று தம்மை அளவின்றி தாழ்த்தி கொண்டார். தாழ்ச்சியாகிற புண்ணியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அளவின்றி தம்மை தாழ்த்தி கொண்ட சர்வேஸ்வரன் சமூகத்தில் நீசப்புழுவாகிய மனிதன் அகங்காரம் கொள்கிறது எவ்வளவு அநியாயமும் அக்கிரமுமாயிருக்கிறது. ஆனால் தாழ்ச்சி இல்லாதவன் கரையேறக்கூடாது என்பதினால் மிகவும் அவசியமான இந்த புண்ணியத்தை உங்கள் ஆத்துமத்தில் விளைவிக்க வேண்டுமென்று தேவ மாதாவையும் அவளுடைய திரு மைந்தனையும் நோக்கி மன்றாடுவீர்களாக. மூன்றாவது, இந்த பரம ரகசியத்தில் கன்னிமரியா அடைந்த உன்னத மகிமையை பற்றி தியானிப்போம். சுதனாகிய சர்வேஸ்வரன் அவளிடத்தில் மனித அவதாரம் எடுத்த வேளையில் அந்த பரிசுத்த கன்னிகை ஒரு காலம் கன்னி மகிமை கெடாமல் சர்வேசனுடைய மெய்யான தாயாகி மனிதர்களுக்கும் சகல சம்மணர்களுக்கும் மேலானாள். சர்வேஸ்வரன் அளவில்லாத வல்லமையுள்ளவராயிருந்தாலும் இந்த மேன்மையை விட அதிகமான மேன்மை வேறு எவருக்கும் அவரால் கொடுக்க முடியாது. வேத பாரகர் சொல்லியுள்ளபடி சர்வேஸ்வரன் இந்த உலகத்தை காட்டிலும் மேன்மையான வேறு ஒரு உலகை உண்டு பண்ணலாம். ஆனால் தேவ மாதாவை பார்க்க அதிக உன்னதமான மாதாவை உண்டு பண்ண முடியாது. ஆகையால் அத்தகைய மேலான மகிமையை பெற்ற கன்னிமரியா திருப்பாதம் பற்றி அவளை உற்சாகத்தோடு வணங்கி அன்னையின் அடைக்கலத்தை தேடிச் செல்வோமாக. ஜெபம். சர்வேஸ்வரன் மேன்மையான மகிமை பிரதாபத்துக்கு தெரிந்து கொண்ட நிகரில்லாத பரிசுத்த கன்னிகையே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியே, தாழ்ச்சியுள்ள மரியே, என் அகங்கார கர்வத்தோடு உமது அண்டையில் நிற்க வெட்கப்பட்டு நான் உம்மிடத்தில் பேச அஞ்சு நடுங்குகிறேன். ஆகிலும் பாவியாயிருந்தாலும் வானதூதரோடு உமக்கு மங்கள வார்த்தை சொல்ல ஆசையாயிருக்கிறேன். ஆகையால் அருள் நிறைந்த மரியே வாழ்க. நீர் பூரணமாய் அடைந்த இஷ்ட பிரசாதத்தில் ஏதாகிலும் எனக்கு கொடுத்தருளும். சர்வேஸ்வரன் உம்மிடத்தில் இருக்கிறாரே, அவர் என்னிடத்தில் இருக்கவும் நான் அவருடன் மோட்சத்தில் வீற்றிருக்கவும் எனக்கு தயை செய்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிருத ஜபமாவது, எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க.